வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நம. சித்தர் தமிழ் சேனல் உள்ள அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து தங்கராஜ் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு, 5 வருடம் 10 வருடம் குழந்தைப்பாக்கி இல்லாதவர்கள் கணவன் மனைவி இருவரும் இணைந்து நல்ல மருத்துவருடைய நேரடியாக சென்று உடலை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆண் பெண் இருவரும் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக சிறப்பு. பரிசோதனை செய்து கொண்ட பிறகு இருவரும் எந்த பிரச்சனை இல்லை என்றால் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களை அணுகி இருவர் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு புத்திரப்பாக்கியம் நல்ல விதத்தில் இருக்க வேண்டுமானால் ஜாதகத்தில் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாகிஸ்தானம், குரு புத்திரகார்கன் இவர்கள் நல்ல இடங்களில் அமர வேண்டும். அப்பொழுதுதான் எந்த தோஷமும் இல்லாமல் நல்லபடியாக திருமணம் முடிந்து விரைவில் குழந்தை பாக்கியம் இருக்கும். குரு பாவரிடம் சேர்ந்து இருந்தாலும் 5ஆம் இடத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியன் இது போன்ற பாவகிரங்கள் இருந்தாலும் தோஷங்கள் ஏற்படுத்தும். சுபர்கள் பார்வை இருந்தால் தோஷ நிவர்த்தி ஏற்படும். பாவர்கள் சேர்க்கை இருந்தால் குழந்தை இருந்தும் பலன் இல்லை பெற்றோர்களுக்கு. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் கணபதி மனதார வேண்டி கொண்டு நம் குலதெய்வத்தையும் ஒரு நல்ல நாள் பார்த்து அமாவாசை பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை சென்று மனதார வேண்டி கொள்ள வேண்டும். இந்த முறையை பின்பற்றினால் வெகு நாட்கள் குழந்தை இல்லாத இருந்தாலும் இவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் சிவசக்தி அருளால் பகவதி அருளாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தும். கணவன் மனைவி இருவரும் அரச மரத்தை விதை, அத்தி விதை, ஆலாமரத்தினுடைய விதை மூன்றும் சமமாக இடித்து ஒவ்வொரு விதையும் 1/2 கிலோ வீதம், மொத்தம் 1.5 கிலோ அளவில் இடித்து சலித்து ஒரு பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். இது நாட்டு மருந்து கடையில் அல்லது தாங்களே தயார் செய்து கொள்ளலாம். இதை நன்றாக உரையில் இடித்து சிறு சல்லாடையில் சலித்து சமமாக சீனி சர்க்கரை சேர்த்து நல்ல பாலில் ஒரு டம்ளர் அளவில் 5 கிராம் முதல் 7 கிராம் வரை இருவரும் காலை மாலை அருந்து வரலாம். 108 நாளைக்கு இதை சாப்பிடுவது நல்லது. மேலும் யாருக்காவது நம்ம உதவி செய்யணும் என்றால் நம் தயார் செய்து கொடுக்கலாம். மேலும் இது எண் சக்கரத்தை வரைந்து முறையாக பூசை செய்து பெண்களுக்கு மாங்கல்யத்தில் கட்ட குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஏற்படும். இந்த மருந்து உண்ணும் பொழுது தாம்பத்தியம் வேண்டாம். பிறகு இந்த மருந்து 108 நாள் சாப்பிட்ட பிறகு தாம்பத்தியம் வைத்து கொள்ளலாம். தாங்கள் ஜோதிடராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் மருத்துவராக இருந்தாலும் இதை நாம் அனைவருக்கும் நம்மளால் முடிந்து உதவி செய்து கொடுக்கலாம். உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். இந்த மருந்து சாப்பிடும் பொழுது இன்னொரு பரிகாரம் கூறுகிறோம், அதுவும் கவனமாக பார்த்து செய்து கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண் இந்திரம், மேலே வந்து பார்த்திங்கன்னா 8, 15, 2, 7, 6, 3, 12, 11, 14, 9, 8, 1, 4, 5, 10, 13 இது போன்ற நீங்கள் செம்புத்தகடியில் எழுத வேண்டும். இந்த சக்கரத்தை குறுக்கே 5 வரையும் நேராக 5 வரையும் போட 16 வீடாகும். அதில் மேற்கண்ட எண்களை முறையாக பதிக்க வேண்டும். இந்த சக்கரத்தை தம்பு தட்டில் வரைந்து ஹர்ஷித்து கீழ்கண்ட மாதிரி பூசித்து தாயத்தில் அடைக்க வேண்டியது. அவுள் கடலை தேங்காய் வாழைப்பழம் தூபம் தீபம் ஆராதனை செய்ய வேண்டியது. தம்பு தட்டில் இந்த எண்ணெய் வந்து எழுந்தி கொள்ள வேண்டும். பிறகு மூல மந்திரம் ஓம் பகவதி சர்வ தோஷ சர்வ பாப சர்வ பிணி நிவர்த்தியாக சிவய நம சுவாக என்று 108 முறை ஜபம் செய்யணும். இது ஒரு 108 நாளைக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த மருந்து சாப்பிடும் பொழுது இந்த பூசையும் நம்ம சேர்ந்து கொண்டு வரலாம். இது வந்து தாயத்தில் அடைச்சி கற்பம் தரிக்க ஆம மலட்டாக இருக்கப்பட்ட ஸ்திரிகளுக்கு, அதாவது திங்கக்கிழமை நாளில் சுத்தபத்தமாக இருந்து கொண்டு இதை வந்து நம்ம கழுத்தில் பெண்கள் கழுத்தில் கட்டி கொண்டால் சகல தோஷமும் மலட்டு நீங்கி நல்ல புத்திர சந்தானம் அடைவார்கள். இது பெரியோர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத சக்தி வாய்ந்த சக்கரமும் மந்திரமும். இது வந்து அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமஃ.